இது கோட்டாபயவின் ஆட்சி அல்ல. சதித்திட்டம் எதற்கும் இடம் அளிக்கேன். ஜனாதிபதி திட்டவட்டம். எதிர்வரும் காலங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை. மஹிந்த அமரவீரர். இந்தியாவின் திடீர் அறிவிப்பு. வெங்காய விலையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளில் மோசடிகளை கண்டறிய புதிய திட்டம். அதிபர் ரணிலுடன் பூங்காவுக்கு சென்ற அமெரிக்க தூதுவர். சூழல் வெப்பமடைவதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் சாத்தியம். கால்நடை இறைச்சியை உண்பது தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய மதபோதகரை மன்னிக்க தயார். ஓமல் பே சோபித தேரர். முச்சக்கர வண்டி சாரதிகள் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். மீண்டெழுந்து வரும் நாட்டை மீண்டும் இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்ல திரைமறைவில் நடக்கும் ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சிகள் தவிடுபொடியாகும். அந்த சூழ்ச்சிகளை சதித்திட்டங்களை மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இது கோட்டாபயவின் ஆட்சி அல்ல, இது ரணிலின் ஆட்சி. எந்த சதித்திட்டங்களுக்கும் இங்கு இடம் இல்லை. மக்களுக்காகவே நாட்டை பொறுப்பேற்றேன். ஜனாதிபதி பதவியை ஏற்றேன். எந்த தடைகள் வந்தாலும் மக்கள் பலத்துடன் அதனை தகர்த்தெறிந்து நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பேன். நாட்டின் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன். கஷ்டப்படும் மக்கள் மீண்டெழுவார்கள். மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளுடன் பேசி தீர்வு காண்பேன் என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்வரும் காலங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு சொந்தமான பயிர் நிலங்களில் விளைந்த சிறுபோக பயிர்களை அறுவடை செய்யும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சிறுபோகத்தில் 5,03,000 ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. எனவே 100,000 ஏக்கர் பயிர் சேதம் ஏற்பட்டாலும் எந்தவொரு அரிசி தட்டுப்பாடும் ஏற்படாது. கடந்த பெரும்போகத்தில் பாரியளவாக நெல் அறுவடை செய்யப்பட்டதால் அடுத்து வரும் பெரும்போகம் மற்றும் சிறுபோகங்களுக்கு தேவையான நெல் எம்மிடம் உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வெங்காய ஏற்றுமதிக்கு வரியை 40% உயர்த்தியுள்ளதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த வரிவிதிப்பு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் வெங்காயத்தின் விலை அதிகரித்து வருவதாகவும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் வெங்காயத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏற்றுமதி வரியை உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெங்காயம் மீதான இந்த ஏற்றுமதி வரிவிதிப்பு எதிர்வரும் December 31 வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், மலேசியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு இந்தியா வெங்காயத்தை ஏற்றுமதி செய்கின்றது. இதற்கமைய இலங்கையில் இறக்குமதி வெங்காயத்தின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியான சூழலில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை அதிகரிப்புகள் மக்களுக்கு மேலும் சுமையாகவே மாறும். பயணச்சீட்டு வழங்காத இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு விசேட வேலைத்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். இதன்போது ஊழியர்களால் மேற்கொள்ளப்படும் மோசடிகளே நேரடி இழப்புகளுக்கு முக்கிய காரணம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த மோசடிகளை கட்டுப்படுத்த விசேட வேலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு வரவேண்டிய வருமானத்தில் ஒரு பகுதியை சாரதிகளும் நடத்துனர்களும் பகிர்ந்து கொள்வதாகவும் இது அன்றாட நடவடிக்கை எனவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளதோடு நாளன்றுக்கு பெற வேண்டிய 100,00,000 சாரதிகளும் நடத்துனர்களும் பகிர்ந்து கொள்வதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏறிய பின்னர் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளுமாறும் பயணச்சீட்டு கிடைக்காவிட்டால் புதிய முறைமையினூடாக முறைப்பாடு செய்யுமாறும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சூழல் வெப்பம் அடைவதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சூழல் வெப்பமடைதல் அதிகரித்து செல்லும் நிலையில் மன அழுத்தமும் உக்கிரமடையும் நிலைமை அதிகரித்து செல்கிறது என தெரிவிக்கப்படுகிறது.
கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் விசேட உடல்நல வைத்திய நிபுணர் ரூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்துடனான காலநிலை தொடரும் போது ஏற்கனவே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நலம் மேலும் சிக்கலுக்குள்ளாகும் நிலை காணப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே என்ற யாழ் தேசிய பூங்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளார். யாழ் தேசிய பூங்காவுக்குள் சுற்றுலா பயணிகள் விரைவாக பிரவேசிப்பதற்கான பயணச்சீட்டுகளை ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளும் முறைமையொன்றை தயாரிப்பது தொடர்பில் அதிபர் இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார். வறண்ட காலநிலையினால் பூங்காவிலுள்ள வற்றிப்போன கிணறுகளுக்கு நீர் வழங்கும் நிகழ்ச்சியிலும் அதிபர் கலந்து கொண்டுள்ளார். யாழ் தேசிய பூங்கா இலங்கையின் பழமையான பூங்காக்களில் ஒன்றாகும். மேலும் இலங்கை புலிகளை மிகச்சிறிய பகுதியில் காணக்கூடிய இடமாகும். அதிபரின் இந்த விஜயத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் மற்றும் காணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். வறட்சியான காலநிலையினால் கால்நடை இறைச்சியை உண்பதில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலையுடன் விஷம் கலந்து விலங்குகளை வேட்டையாட சிலர் தூண்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான இறைச்சியை உண்பதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என உப்புல் ரோகண எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த வறண்ட காலநிலையினால் வனவிலங்குகளுக்கு குடிப்பதற்கு மிக குறைவான தண்ணீர் உள்ளது. குறிப்பாக வில்பத்து, யாழ, உடவளவு போன்ற பாதுகாக்கப்பட்ட சரணாலயங்கள் மற்றும் காடுகளில் நீர் மிகவும் சிறிய இடங்களில் சேமிக்கப்படுகின்றது. இந்த வனவிலங்குகளுக்கு விஷம் கலந்து தீ வைத்து கொள்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக மாத்தறை, அம்மாந்தோட்டை, புத்தளம், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை பிரதேசங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் அயல் பிரதேசங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த படுகொலை செய்யப்பட்ட வனவிலங்குகளின் இறைச்சி சிறந்த இறைச்சியாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த வகையான விஷத்தை வைத்து கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியை சாப்பிட்டால் நீங்கள் உடனடியாக இறந்து விடலாம். மேலும் சில உடல் உபாதைகள் ஏற்பட முடியும் மற்றும் நீண்டகால கோளாறுகள் ஏற்படலாம். எனவே தெரியாத பகுதிகளுக்கு செல்வதையும் இறைச்சி உண்பதையும் மக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சர்ச்சைக்குரிய மதபோதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தனது தவறை ஏற்றுக்கொண்டால் அவரை மன்னிக்க தயார் என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். ஜெரோம் பெர்னாண்டோ வெளியிட்ட கருத்து காரணமாக புத்தர் அவமதிக்கப்பட்டதாக சமூகத்தில் கருத்து நிலவுவதாகவும் சோபித தேரர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜெரோம் பெர்னாண்டோவின் பெற்றோர் அவரை சந்திக்க வந்து தங்கள் மகனின் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய உலகம் மதத்தின் பெயரால் இரத்தம் சிந்தக்கூடாது என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இணக்கமான கலந்துரையாடல் மிகவும் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முச்சக்கர வண்டி சாரதிகள் மக்களிடம் நியாயமற்ற விதத்தில் பணம் மரபிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையை தவிர்க்க அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் இயங்கி வரும் முறைசாரா சேவையினால் ஈடுபடும் சில முச்சக்கர வண்டி சாரதிகள் பயணிகளிடம் அநியாயமாக பணம் மரபிடுவதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. முச்சக்கர வண்டி சேவையை முறையான ஒழுங்குமுறைக்கு உட்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதன் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். சூரிய அஸ்தமனத்தை பார்க்க தொடரூந்தில் வரும் பக்தர்களிடம் முச்சக்கர வண்டி சாரதிகள் அநியாயமாக பணம் மரபிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து மீண்டும் முச்சக்கர வண்டி சேவை குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.